தங்கமணி ஸ்கியர் தங்கமணி வந்தாச்சு. ஹலோ தங்கமணி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன கதை, என்ன நடக்குது நாட்டுல? நாட்டுல எல்லாம் நடக்குது. ரைட், நல்லது நடக்குது, கூட கெட்டது நடக்குது. அது சரி, என்ன செய்யறது? அதான் வாரதேட்டு கூடும். ஓகே ஓகே. இன்றும் வந்து நிகழ்ச்சி கனசருடைய வழங்கி எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். செலான் வங்கியின் தங்க கடன் அடகுச்சுவை செலான் வங்கியிடம் இருந்தா முற்படமாக 87,000 ரூபாய்க்கிட வந்து நீங்க உங்களுடைய ஒரு பவுனுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ரைட். இது மட்டும் இல்லாமல் குறைவான வட்டி வீதம் அறவிடப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்க உயர்கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு கையில காசு இல்லையே, என்ன செய்யறது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காம செலான் வங்கிக்கு போங்க. ஓகே. அங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து செலான் வங்கியினர் வந்து செய்து தருவதையும் உங்களுக்கு வந்து நாங்கள் அறிவிக்கிறோம். ஓகே. மேலதிகமான விஷயங்களுக்கு அருகில் இருக்கின்ற செலான் வங்கி கிளைக்கு போங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா 288 வந்து அழைப்பை ஏற்படுத்தி மேலதிகமான விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. வீரகேசரி பத்திரிகை என்ன சொல்லுதுன்றான், பசில் மோடி சந்திப்பு என்று பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பில் அமைச்சர் சீதாராமனோடு முக்கிய பேச்சு. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சே அவர்கள் அவர் வந்து இந்தியாவில் மோடியை சந்திக்கிறது மட்டுமில்லாமல் முக்கியமான அரசு தலைவர்களையும் அமைச்சர்களையும் வந்து சந்திக்கிறார். சுத்திகரிப்பு நிலையத்தை விற்கவா பசில் இந்தியா சென்றுள்ளார். எதிர்கட்சி சபையில் கேள்வி, சப்புகஸ்கந்த நிலையம் மூடப்பட்டுள்ளதன் பின்னணி குறித்தும் சந்தேகமாம். அமைச்சர்கள் சிலரின் இணைப்பு செயலாளர் கொண்டு ஆக்களை வச்சு அங்க தோண்டி எடுக்க ட்ரை ஒன்னு போட்டிருக்கிறேன். இப்ப சிஐடியினரிடம் மாட்டியாச்சு. ஓகே, வெரி குட். புதிய சுகாதார வழிகாட்டல்கள் அடுத்த 15 நாட்களுக்கு வெளியிடும் என்று சொல்லி நேற்று ஈவினிங் வந்து புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வந்து வந்திருக்கேன். ஓகே. எங்க அங்க என்ன மாதிரி நடந்து கொள்ளலாம், எத்தனை பேர் கல்யாணத்துல இருக்கலாம், எத்தனை பேர் வெளி ஃபங்க்ஷன்ல இருக்கலாம், வெளி நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேர் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற விஷயம் இல்லாம அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. நாட்டில் தொடரும் எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு சம்பவங்கள் பேரச்சத்தில் மக்கள் குழப்பத்தில் அரசு. இப்ப வீட்டில இருந்து ஒரே கோல், எங்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு வாங்கி தாங்க, அது வாங்கி தாங்க, இது வாங்கி தாங்கன்னு சொல்லி. அப்ப இனி கேஸ் பிரச்சனை ஆக்களுக்கு பிரச்சனை இல்ல, வெடிக்கிறதையே வாங்க விட்டுருவாங்க. ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவோம், எதிர்கட்சி உட்பட அனைவரும் ஒன்றிணைங்கள், ஐதேகா பகிரங்க அழைப்பு. காலம் கடந்துட்டு எரிபொருள் விலையில் மாற்றம் செய்ய வேண்டும், விலையில் மாற்றம் செய்யாத காரணத்தினால் இறுதி 10 மாதங்களில் 7,000 கோடி ரூபாய் நஷ்டம் என்கிறார் வலுசக்தி அமைச்சர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறேன். பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்க முடியாது, மேற்கொள்ள உள்ள திருத்தங்கள் தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு அரசாங்கம் விளக்கம் என்று சொல்லி ஒரு செய்தியும், கட்சியாக பதிவு செய்யப்பட்டது தமிழ் முற்போக்கு கூட்டணி, மின்சூழ் சின்னம் நமது மக்களின் வெற்றி என்கிறார் தமுக தலைவர் மனோ கணேசன் என்று சொல்லி ஒரு செய்தி. என்ன மின்சூழ் லைட்டர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று செய்தி வந்திருக்கிறது. டாலர் பற்றாக்குறை குறித்து ஜனாதிபதிக்கு புரிதல் இல்லை என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கிறது. ஐநாவோடு இலங்கை தொடர்ந்து ஒத்துழைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இது மட்டுமில்லாமல் தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னால், கலவை அளவு மாற்றமே வெடிப்புகளுக்கு காரணம், சிலிண்டர்களை மீளப்பெறுங்கள், அவசர ஆலோசனை உபகுழு கூட்டத்தில் எதிர்கட்சியினர் வலியுறுத்து, முடிவின்றி கூட்டம் முடிவு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மாநகரினுள் வெடிக்காத சிலிண்டர்கள் இதுவரை 63 வெடிப்பு சம்பவங்கள் வெளியதான பதிவாகி இருக்கு. இதுவரைக்கும் வந்து 15 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், ஒரு பெண் வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். ஐயோ. அரசாங்கத்துடனில் இணைகிறாரா ஐக்கிய தேசிய கட்சி மறுப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. நுரை தள்ளும் சிலிண்டர்களால் அப்பத்தலை நகரில் பரபரப்பு, விறகு மற்றும் மண்ணெண்ணெய் அடுப்புகளில் சமையல் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எரிபொருள் விலையும் விரைவில் அதிகரிப்பு, 10 மாதங்களில் 7,000 கோடி ரூபாய் நஷ்டமாம். சொல்லி எரிவாயு கலவையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, லாஃப்
எரிவாயு நிறுவனத்தின் பிரதி தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். இந்திய நிதியமைச்சரை சந்தித்தார் பெசல் என்று சொல்லி ஒரு செய்தியும், சப்புகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் இந்தியாவுக்கா பெசல் சென்றதுக்கு அதற்காகவா சமிந்த விஜய ஸ்ரீ எம்பி வந்து கேள்வி ஆகணும். மகனின் உயிருக்கு ஆபத்து ஐநாவிடம் தாய் முறையீடு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மின் தடையால் ஏற்பட்ட திருத்த வேலை, மின் தடை ஏற்பட்டால் திருத்த வேலை இல்லை, சட்டப்படி வேலை ஆரம்பமாம். அது அப்படி என்று சொல்லி சொன்னா, அந்த மின்சார சபையை சேர்ந்தவர்கள் வந்து எட்டவர் வேலை என்று சொல்லி சொன்னா எட்டவர் தான், அதுக்கு மேலதிகமான நேரத்துல வந்து ஏதாவது பிரச்சனை மின்சார இணைப்புல வந்தால் நாங்க போய் செய்ய மாட்டோம் சொல்லி சொல்லியிருந்தோம். அது மின்சார சபை பொறியியலாளர் சங்க தலைவர் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஈவினிங் 4:15 பிறகு கரண்ட் போனீங்கன்னா நீங்க விளக்க கொடுத்துடுங்க. அப்படி சொல்லியாச்சு. புலிகளின் தங்கம் தேடிய அமைச்சு உயர் அதிகாரிகள் சரத் வீரசேகரவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் விடை நடத்தும். இப்ப ஆரண்டே சொல்லிட்டாங்க, சரத் வீரசேகரவின் இணைப்பு செயலாளர். தமிழ் முற்போக்கு கூட்டணி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியானது மின்சூழ் சின்ன மக்களின் வெற்றி என்கிறார் மனோ கணேசன் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது வந்து இதன் வழியாக இருக்கிற தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிற முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. ஓகே, தமிழன் பத்திரிகையை பாக்குறதுக்கு முன்னாடி, சலாம் வங்கியிடமிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு வாய்ப்பு வந்து இப்போது கிடைக்கிறது. உங்களுடைய தங்கப்பூ நன்றுக்கு சலாம் வங்கியின் தங்கக்கடன் நடக்க தொகை வழங்கப்படுகிறது. அதையெல்லாம் பார்த்தா ஏன் எங்களுக்கு பிள்ளை உடையன்னு சொல்லி யோசிக்க தோணும். அவ்வளவு கஷ்டம் என்ன. கிளிநொச்சி காணிகளை மக்களிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதி பணிப்பு, அமைச்சர் டக்ளஸின் முயற்சிக்கு வந்து பலன். விசித்திரம் அமைச்சர்களின் செயலாளர்மார் அறுவர் உயர்ஸ்தானிகர் ஒருவருக்கு அனுமதி நாடாளுமன்ற உயர் பதவிகள் பற்றிய குழு வழங்கியதாம். மின்பணியாளர்கள் சட்டப்படி வேலை விநியோகம் பாதிக்கப்படும் நிலைமை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகள் தொடர்பில் ஆணைக்குழு விதந்துறையை அமலாக்குக நாடாளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீம் வந்து கோரிக்கையாம். இவ்வளவு செய்திகள் தான் தமிழன் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்திகளாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நிதி நெருக்கடியை, உங்களுடைய பணத்தட்டுப்பாட்டை, பண கஷ்டத்தை வந்து போக்குவதற்கு சிலான் வங்கி உங்களோடும் எங்களோடும் வந்து கைகோர்த்திருக்கிறார்கள். சிலான் வங்கியின் தங்கக்கடன் நடகச்சேவை மூலமாக உங்களுக்கு அதிகூடிய பணத்தொகை 87,000 வந்து கொடுக்கப்படுது. வேற அங்கே வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்கல பணத்துக்கு, தான் நகைக்கு. எனவே குறைவான வட்டி வீதம் அறவிடப்படுகிறது. உயர்கல்விக்கு தேவையான உங்களுக்கான உதவிகளையும் வந்து சிலான் வங்கி செய்கிறது. எனவே மேலதிகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள 288 அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கின்ற பேங்குக்கு போங்கோ, சிலான் வங்கிக்கு போய் சிநேகபூர்வமான பாதுகாப்பான ஒரு சேவையை வந்து நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய அயலவன் உங்களோட கூடவே இருக்கிறது சிலான் வங்கி. என்ன ரைட், ஓகே, சந்தோஷமா ஹாப்பியா ஜாலியா இருங்கோன்னு இன்னொரு ஒரே ஒரு நாள் இருக்கு வீக்கெண்டுக்கு. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு விளங்குது. சரி, என்ன செய்ய, வந்தது வரைக்கும் வாழ்வு வாழ்வுன்னு போய்கொண்டே இருப்போம். ரைட், நாளைக்கு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.